நான் சொன்னால் இதெல்லாம் பணக்கார சிங்கிள் பேசுனான்னு பேசுகிறேன்னு சொல்லுவீங்க. எங்கள் வீட்டில் இன்றைக்கி தக்காளி சட்னின்ற தக்காளி சட்னியா அவ்வளோ ஆனால் பணக்கார வீட்டில் தான் இப்போ தக்காளி சட்னி இருக்கும். இன்றைக்கே இந்த நிலைமைனா இன்னொரு 5 வருஷம் கழிச்சு, இன்னொரு 2-3 வருஷம் கழிச்சு, இன்னொரு 10 வருஷம் கழிச்சு இந்த நிலைமை என்ன? கிலோ 500 ரூபாய்க்கு வந்தாலும் வாங்கி சாப்பிடும், என்னால் தவிர்க்க முடியாதுல்ல. காவல் நிலையம்னா மரணம், மருத்துவமனைனா குழந்தைகள் மரணம், காவலர்களே மரணம், தற்கொலை செய்கிற அளவுக்கு மன அழுத்தம். தவிச்ச வாய்க்கு தன் தேசத்தின் மக்களுக்கு தண்ணீர் தர வக்கற்ற அரசு இருந்தா என்ன செத்தான்னு, அது என்ன அரசா அது தரிசா? இப்போ 200 ரூபாய்க்கு நம்ம வெங்காயம் தக்காளி வாங்குற நிலைமைக்கு ஆயிடுச்சு. அத்தியாவசிய உணவுப் பொருளையே நம்ம வந்து உற்பத்தி செய்து கொள்ள முடியாத நிலைமையில் நம்ம இருந்தோம்னா இது எவ்வளோ பெரிய பேராபத்துன்னு நீங்கள் யோசிக்கணும். இப்போ எது வளர்ச்சின்னு கேளுங்க, முதல்ல அரசாங்கத்திட்ட கேளுங்க, எது வளர்ச்சி? எனக்கு நிலம் இல்லையா, இல்லை வளம் இல்லையா, உழைக்க ஆற்றல் இல்லையா, ஒரு தக்காளி வெங்காயத்தை கூட நான் விளைவிச்சுக்கிற முடியாதா என்ன? சும்மா வளர்ச்சி வளர்ச்சின்னு பேசிக்கிட்டு நாங்கள் முதன்மையான மாநிலம், நாங்கள் தானே அத்தியாவசிய பொருள் நாடங்களும் விலையேறி போச்சு. இப்போ இன்றைக்கே இந்த நிலைமைனா இன்னொரு 5 வருஷம் கழிச்சு, இன்னொரு 2-3 வருஷம் கழிச்சு, இன்னொரு 10 வருஷம் கழிச்சு எங்கள் நிலைமை என்ன? கிலோ 500 ரூபாய்க்கு வந்தாலும் வாங்கி சாப்பிடணும், ஏன்னா அது தவிர்க்க முடியாதுல்ல. பெட்ரோல் டீசல் இல்லைன்னா சும்மா வதற்கால் நடந்து கூட போகலாம், மிதி வண்டியில் கூட போவேன், சைக்கிளில் கூட போவேன்ல. ஆனால் இந்த அத்தியாவசிய பொருள் உணவு தேவைக்கான பொருள்கள் இல்லைன்னா நான் என்னென்னு வாழ்றது? தண்ணீர் ஒரு இடம் தண்ணீர் 15 ரூபா, இன்னும் கொஞ்சம் தட்டுப்பாடானா அது 50 ரூபா கூட வரும் ஒரு குடம். அப்போ எப்படி வாழ்றது? அதை நோக்கிய கவனமே இல்லையே இவங்களுக்கு. அத்தியாவசிய உணவுப் பொருளின் விலை இவ்வளவு உயர்ந்திருக்கு, அது காரணம் என்ன? யாராவது பொறுப்பாக சொல்கிறாங்களா? மளிகை கடையில் காய்கறி கடை இல்லாமல் ரேஷன் கடைக்கு வர வேண்டியது இருக்குது, தக்காளி விற்கிறேன்றீங்க. அது நகர்ப்புறங்களில் அவர் சொல்கிற மாதிரி சென்னையில் மட்டும், மற்றவங்களாம் பட்டினியாக கிடக்கணுமா? எப்படி இருக்கு பாருங்கள். என் பங்காளி வடிவேல் ஒரு மீம்ஸ் அவரை வச்சு ஒரு மீம்ஸ் போட்டிருக்கான் அவர் தம்பி. நான் சொன்னால் இதெல்லாம் பணக்கார திமுறையில் பேசினாலும் பேசுகிறேன்னு சொல்லுவீங்க. எங்கள் வீட்டில் இன்றைக்கி தக்காளி சட்னின்ற அப்படி, அதாவது வீட்டில் தக்காளி சட்னி வைக்கிறவன் தக்காளி சட்னியா அவ்வளோ ஆனால் பணக்கார வீட்டில் தான் இப்போ தக்காளி சட்னி இருக்கும். அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு. அது இன்றைக்கி 2023 இன்னைக்கு இந்த நிலைமை, இன்னும் 2 வருஷம் கழித்து இதை விட மோசமாக தானே போகும். ஏன் நீ விவசாயத்தை கைவிட்ட? ஏன் விளைநிலங்களை விட்டு வெளியேறின? நீ விவசாயத்தின் அருமையை, விவசாய அறிவை வளர்த்துக்கொள்ளணும்னு முதல்வர் சொல்கிறாரு. முதல்ல யார் வளர்த்துக்கணும்? முதல்வர் தான் வளர்த்துக்கணும். ஐயா ஸ்டாலின் அவர்கள் வேளாண்மை அறிவை நீங்கள் வளர்த்துக்கணும், உங்கள் அமைச்சரவை வளர்த்துக்கணும். இல்லைன்னா 5000 ஏக்கரில் ஏர்போர்ட் கட்ட வர மாட்டீங்களே, ஏர்போர்ட்டி உள்ளெல்லாம் நீங்கள் வருவீங்க, 5000 ஏக்கர் எப்படி பறிக்கிறீங்க? வேளாண் அறிவு இருக்கிற ஒருவர் 5000 ஏக்கர் விளைநிலத்தை பறித்து ஏர்போர்ட் கட்டுவார? ஆட்சிக்கே ஆபத்து வந்தாலும் நாங்கள் ஒன்றிணைவதை நாங்கள் எதுவும் மாற்றம் தடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட். அவர் ஆட்சிக்கு ஆபத்து வருது வரல, நாட்டுக்கு மக்களுக்கும் இவர்களால் இருக்கிற ஆபத்துலேருந்து யார் காப்பாற்றுறது? இந்த 2 ஆண்டுகளை கடந்ததே ஒரு யுகத்தை கடந்த மாதிரி இருக்குது. எந்த பக்கம் திரும்பினாலும் பிரச்சனையாக இருக்கு. எப்படி? காவல் நிலையம்னா மரணம், மருத்துவமனைனா குழந்தைகள் மரணம், காவலர்களே மரணம், தற்கொலை செய்கிற அளவுக்கு மன அழுத்தம், எல்லா பக்கமும் பிரச்சனை. அத்தியாவசிய உணவுப் பொருள் விலையேற்றம், குடிநீர் விலையேற்றம், மின்கட்டண விலையேற்றம், சொத்து வரி, எரிகாற்று உருளை விலையேற்றம். அப்போ என்ன தான் செய்கிறது நாங்கள்? அரிசி பருப்பு விலையேற்றோம், பால் விலையேற்றோம், இப்போ என்ன தான் பண்ணுறது? ஆட்சி கலையணும் கலைச்சாலும் கலைச்சிருவாங்க அப்படின்னு. தவிச்ச வாய்க்கு தன் தேசத்தின் மக்களுக்கு தண்ணீர் தர வக்கற்ற அரசு இருந்தால் என்ன செத்தான்னு, அது என்ன அரசா அது தரிசா? ஒரு தேசத்தின் குடிகளுக்கு தாகத்துக்கு தண்ணி தர முடியல, தனியார் முதலாளி தருவான்னு சொல்லுது. 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட ஒரு அரசால் தர முடியாத தண்ணீரை ஒரு தனி ஒரு முதலாளி தருவான்னா, அப்போ அரசை விட முதலாளி வலிமை என்னவன்னா? அரசு தர முடியாத கல்வியை முதலாளி தர்றான், அரசு தர முடியாத மருத்துவத்தை ஒரு தனி முதலாளி தர்றான். அப்போ அரசை விட வலிமையானவர்களா முதலாளிகள்? முதலாளிகள் லாபத் தேவைக்கு வருவார்களா, மக்கள் சேவைக்கு வருவார்களா? இந்த அடிப்படை கேள்வியை நம்ம எழுப்பி பார்க்க வேணாமா? அப்போ எதுக்கு இந்த அரசுகளாக இருந்தால் தானே இல்லைன்னா தானே? ஆட்சி போனால் என்ன, இது இருந்தா என்ன, இருந்து மட்டும் என்ன என்ன செய்ய போகுது சொல்லுங்க? ஒன்றும் இல்லை.